ஐயா, தயவு செஞ்சு இந்த பணத்தை அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துருங்க ஐயா. அடி வாங்காம போக மாட்டேங்க மச்சான். உங்களை என்னால தூக்க முடியாது மச்சான், கொஞ்சம் சும்மா இருங்க. இல்லடா ஐயா, உங்களை நம்பி வந்திருக்கோம். தயவு செஞ்சு எப்படியா அந்த பணத்தை வாங்கி கொடுங்க ஐயா. வணக்கங்க. வணக்கம் தம்பி. நீங்க? நான் சிங்கமுனார்ல இருந்து வரேன். தெரிஞ்சவங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க. ஒரு 30 லட்சம் பணம் அனுப்பணும். சிங்கப்பூர்ல விசாரிச்சதுல நீங்க எல்லா வேலையும் பொறுப்பா செய்வீங்களாமே, அதான் உங்களை பாக்கலாம் வந்தேன். ஐயா, முதல்ல எங்க பணத்தை ஏற்பா பண்ணுங்க. இரா 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 டேய், அண்ணே போய் 2.5 லட்சம் பணத்தை கொண்டா. சரிங்க, நீ வாங்க. வா. அறிவு கட்டவனே, 30 லட்சம் ரூபா வருது, நீ 2.5 பஞ்சாயத்து வைப்பியா? எல்லாம் போயிருண்டா. இதுதான் பிரச்சனைனு தெரிஞ்சா வந்தவன் பணத்தை கொடுப்பானா? அதுக்கு இல்லண்ணா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ வா. ஓ, தம்பி, ஆள் குழப்பத்தில் இப்படி ஆகி போச்சு, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. டே, பணத்தை கொடுறா. இந்தாங்க இந்தாங்க தம்பி உங்க பணம். ரொம்ப நன்றிங்க. நம்ம கிட்ட எப்பவுமே நியாயம் தான் தம்பி. பாருங்க, பார்த்து போயிட்டு வா. எப்படி? அது ஒண்ணும் இல்ல, சாரும் உங்களை மாதிரி தான். மலேசியாவில ஒரு தம்பி பணத்தை கொடுத்துட்டாரு, அதை தான் நாங்க திருப்பி கொடுத்துருக்கோம். பரவாயில்லையே, வர சொல்ல டக்கு டக்கு முடிச்சிடுறீங்க. நம்பி கொடுக்கறாங்க, நம்பிக்கையை காப்பாத்தணும்ல. சரி, நீங்க எவ்வளவு பணம் கொடுக்கறேன்னு சொன்னீங்க? 30 லட்சம் ரூபா. கொடுத்தனுச்சிடலாம், பணத்தை கொடுங்க. பணத்தை நாளைக்கு கொடுக்குறேன். நாளைக்கு பணம் கொடுத்த உடனே நாளை மறுநாள் கண்டிப்பா பணம் போய் சேர்ந்துடும்ல. அப்போ இப்ப பணம் கொண்டு வரலையா? சுதாரிப்பா இருக்கணும்ல, நீங்க யாரு என்னன்னு விசாரிக்கணும். அதான் கண் முன்னாடி பாத்துட்டல, நீங்க எவ்வளவு நியாயமானவர்னு. பணத்தை நாளைக்கு கொண்டு வந்து கொடுப்பேன், நாளை மறுநாளே போய் சேர்ந்துடும்ல. நீங்க கொடுங்க, அடுத்த செகண்ட் அங்க போய் சேர்ந்துடும். சரி, கமிஷன் எவ்வளவு? என்னடா இன்னும் கேட்கலையே நினைச்சேன். 15% தான். நியாயமா தான் இருக்கு. சரி, நாளைக்கு பணத்தோட வருவேன், வரட்டுங்களா? டேய், 30 லட்சம் வரும்போது 2.5 லட்சத்தை பார்க்கலாமா? அண்ணே, உங்ககிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குண்ணே. அதான். ஷப்பா, இந்த வெயில்ல எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒருத்தனை பாக்குறேன்னு சொல்லிட்டு எத்தனை பேத்த பாக்குறது? அண்ணே, அவர் 30 லட்சம் ரூபாய் ஏமாற போறாரு. நீ அங்கதானே இருந்த, சொல்ல வேண்டியது தானே. சரி பரவாயில்ல, இப்ப போன் பண்ணி சொல்லு. ஆமா, போன்ல சொல்லலாம்ல. சொல்லானே, எப்ப பார்த்தாலும் பொழுதுனைக்கு போனை போன தூக்கி காதுல வச்சுக்கிட்டு. சரக்கு வாங்கி தர கூட்டு வந்தாப்ல, பணம் வாங்கியாச்சுல, வாங்கி தர வேண்டியானே. நீ சரக்கு அடிச்சா அப்ப நான் என்ன பண்றது? ஹலோ கோபி, என்னாச்சு, பணத்தை வாங்கிட்டீங்களா? பிரசாத், ஒரு வழியா பணத்தை வாங்கியாச்சு. அப்பாடா. ஆமா, எப்படி வாங்கினீங்க? அது நம்ம குடும்ப நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தலைமையில போய் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள ஏமாத்தி ஒரு பணத்தை வாங்கி கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம் கோபி. நீங்க தப்பா நினைக்கலன்னா நீங்களே அந்த பணத்தை கொண்டு போய் குற்றாலத்துல கொடுத்துட முடியுமா? கண்டிப்பா கொண்டு கொடுத்துருங்க. அங்க என் மச்சான் சுப்பிரமணியம் இருப்பாரு, அவர்கிட்ட கொடுத்துருங்களேன். அவரை தாங்க நான் பாக்க நினைச்சிட்டு இருந்தேன். நல்லவேளை உங்க மூலமா இன்னைக்கே போய் பாத்துறேன். எங்க வீட்டு ஆளுகளும் போட்டு படுத்துவாங்க, ஆனா அவங்க முகம் தெரியும். இவர் முகத்தை நான் இதுவரையும் பார்த்ததுல எப்படி இருப்பாரு கூட தெரியாது. என்ன வரட்டு வரட்டாரு என்ன? ஆமா, அவருக்கு சொட்டத்தலையா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, அவர் தான் இத சொல்லிட்டு அவர் எங்கிட்ட வந்து இனிமே என் சொட்டத்தலைய பத்தி பேசாதே எங்கிட்ட சொல்றாரு. என்னது சொல்றது பாருங்க, எங்க வீட்டு ஆளுங்க எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்குங்க. அப்பா சொன்னது கரெக்டா தான் இருக்கு. அதாவது உனக்கு வாட்சமாயி தாண்டா பிரசாத்துக்கு வாட்ச் இருக்கு அப்படின்னு சொன்னாரு, கரெக்டா இருக்கு. சரி, நான் போய் பாத்துட்டு குடுத்துட்டு உங்களுக்கு போன் பண்றேன். சரிங்க கோபி. பார்லதான் வச்சு அடிக்கணும். ஓகேவா? தேவையில்லாம ரோட்ல வச்சு அடிச்சுட்டு முடியாது. கொஞ்சம் பெரிய அமௌண்டா கேளு இந்த வராரு. என்ன
என்ன உங்க ஆளுங்க எல்லாருமே வந்திருக்காங்க? எல்லாரும் ஒன்னா தாங்க வந்தோம். அவங்ககிட்ட பேசும்போது உரலா போனதாங்க சரியா இருக்கும். அதான் எல்லாரும் வெளியே நிக்க வச்சுட்டு நான் மட்டும் உள்ள வந்தேன். பாத்தீங்களா எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் மாத்தி. ரொம்ப நன்றிங்க. நல்ல வேலைங்க. விஷயம் இதான் நீங்க முதல்ல சொன்னீங்க. வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா ரொம்ப கஷ்டமாயி போயிருக்கும். இல்லங்க, நான் உங்களுக்கு போன் பண்ணி சொன்ன உடனே நீங்க கிளம்பி வந்து இந்த பிரச்சனையை பத்தி பேசி இந்த பணத்தை கையில வாங்கி கொடுத்துருக்கீங்களே, பெரிய விஷயங்க அது. போன் பண்ணி சொன்னீங்களா? எப்போ ஃபோன் பண்ணீங்க? நீ இந்த ஃபோன் ஷாப்பை பிராக் பஸ்ட்டே வந்துட்டீங்கல்ல, அப்பவே நான் ஃபோன் பண்ணேன். ஏன் என்ன சொல்ல நீங்க? உங்க ரெண்டு பேரும் சொன்னே வந்துச்சுக்க, வேற வேணையே வேணாம். நம்மள்ட்ட ஒரு சப்போர்ட்டுக்கு ஆள் வந்துருச்சேனே, அவண்ட பேசும்போதுலாம் வண்டி வந்துச்சா வண்டி வந்துச்சா திருப்பி பாப்பீங்க. இவர் வந்தாருன்னு வெச்சுக்க, சிரிச்சே என்னை மாட்டி விட்டுருவீங்க. நீங்க ரெண்டு பேரும் தப்பு தப்பா ரியாக்ஷன் கொடுக்குறீங்கடா. இதே தப்பு தப்பா ரியாக்ஷன் கொடுக்குறமா, அது உங்க தப்புங்க. சரி அத விடுங்க, நீங்க சொல்லுங்க. நாளைக்கு நான் 30 லட்சம் பணம் கொண்டு வரணும் வாயை பொழுது உட்கார்ந்துருக்கேன். ஓ, அப்ப இவரோட 30 லட்சம் ஆட்டே போனாதான் நம்ம 2.5 லட்சம் குடுத்தாச்சான. ஓ முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி ஒரு ரவுடி பையில ஒரு ரவுடிய வச்சு அண்ணன் சிரிச்சிட்டாரு. அண்ணே நீங்க இப்ப முன்னாடி வா இல்ல ரொம்ப மாறிட்டீங்க. சரி எனக்கு ஒரு டவுட், நீங்க நல்லவரா கெட்டவரா சொல்லுங்கண்ணே. நீங்க நல்லவரா கெட்டவரா? இந்த காலத்துல இந்த மாதிரி கொஞ்சமாச்சும் இருக்கணுங்க. எது அவன் போட்டிருக்க சட்டியா? இவரு தான் உங்களுக்கு பொழுது போக்காங்க. சரிங்க, இந்த பணத்தை கொண்டு போய் எங்க கொடுக்கணும்? நம்ம ஃப்ரெண்டோட வீடு குற்றாலத்துல இருக்கு, அங்க கொண்டு கொடுக்கணும். எப்படி போறீங்க? பஸ்ல தான். ஏங்க என்னங்க நீங்க இவ்வளவு பணத்தை வச்சு பஸ்ல போறீங்க? நீங்க நம்ம எடுத்துட்டு போங்க. இல்ல உங்களுக்கு வேலையெல்லாம் இருக்குங்க, நான் பஸ்ல போய். அட இருங்க, இவ்வளவு பணம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க, நான் போற வேலை திருப்பத்தூர்ல இறங்கிக்கிறேன், நீங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டு வாங்க. இல்ல வேண்டாம். அட சும்மா இருங்க, அவர் தான் சொல்றாருல்ல கார் எடுத்துக்கிறோம் டீசல் நம்ம போட்டுக்கலாம். டீசல் போற வரை இருக்குங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் சம்பந்தம், நீ போற வழியில காரைக்குடியில இறங்கிட்டு அப்பாட்ட போய் இந்த தகவல் எல்லாம் சொல்லிரு. எதுக்கு? அப்ப நான் குற்றாலத்துக்கு வரலையா? குற்றாலத்துல ஒண்ணுமே நிறைய இருக்குதுப்பா, நீ வேண்டாம் வரா. சரி குற்றாலம் இல்லாட்டா பரவாயில்ல, ஒரு குவார்டருக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்க. இப்ப கேட்டியே, இது நியாயம்? 500 ரூபா இந்தா இந்தா வச்சுக்க. ஏங்க அப்ப இவங்களுக்கும் இதுக்கு என்னங்க வித்தியாசம்? நல்ல கேள்வி. உங்களை கேட்டாங்களா என்ன குத்தி கட்டுறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க, போறமா போறத உடனே போக வச்சிட்டீங்க. நீங்க குற்றாலம் போங்க, நான் அப்படியே காரைக்குடி போய்க்கிறேன். போங்க வாங்க. சரி வாங்க போவோம். அண்ணே வண்டியில இருக்கே. நல்லா இருக்கியா? உனக்கு டீசலுக்கு தானடா சப்போர்ட் பண்ணேடா. வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க சபா, இந்த 2.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற விட 2.5 லட்சம் ரூபாய் ஒருத்தன் இருந்து இன்னொருத்தன் வாங்கி கொடுக்குற பாத்தீங்களா, அதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்ல. இந்த காரைக்குடியில கட்ட பஞ்சாயத்து பண்ணியே என் காலம் எல்லாம் போயிரும் போல. கோபி போன் பண்ணி குமார் தான் பணத்தை வாங்கி கொடுத்தான்னு எல்லாம் சொல்லிட்டான்.
இருந்தாலும் நீ சொல்ற ஒரு விதம் நல்லா வேறது என்னப்பா சொல்லுப்பா நல்லா இருக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எல்லாரும் சந்தோஷமா கேக்குறாங்க சொல்லுப்பா அது ஒண்ணும் இல்ல குமார் வந்தேன் நான் நின்றுகிட்டேன் என்னை பார்த்து பயந்து போய் அப்படியே பூவினாதட்ட என்னை கை காமிச்சு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தேன் சார் என்ன பேசினாங்கன்னு தெரியல திடு திடுன்னு ஓடாந்து 2.5 லட்சம் ரூபாய் என் கையில கொடுத்து சார் உங்ககிட்ட தெரியாம சண்டை போட்டேன் கொண்டுட்டு போங்க சார்ன்றேன் அப்புறம் அந்த 2.5 லட்சம் ரூபாய் கோயம்பச்சாங்க கையில கொடுத்துட்டு அந்த குமார் பேல டே குமார் பேல குமார் படுவா அந்த கார் அவங்க கிட்ட கொடு இவ்வளவு பணத்தை வச்சுட்டு அவங்க பஸ்ல போக முடியாது அவங்க குற்றாலம் போயிட்டு வருவாங்க நீ வீட்டுக்கு போனோம்னா குற்றாலம் போற வழியில அப்படியே திருப்பத்தூர் இறங்கிக்கனு சொல்லி சொன்னேன் அவனும் சரின்னு காரை கொடுத்துட்டு அப்படியே போயிட்டேன் சரி விடு இந்த கார் விஷயமும் சொல்லிட்டேன் கோபி எனக்கு ஆமா நீ குற்றாலம் போலயே நான் என்ன உங்க மகனமாயி பொறுப்புலாதானா எவ்வளவு பெரிய விஷயம் சேர்ந்து போயிருக்கான் என்னாச்சு ஏதாச்சு நீங்க எவ்வளவு பதறிட்டு இருப்பீங்க உங்ககிட்ட வந்து நேரில் சொல்றதான முறை போன்ல சொல்லிட்டு குற்றாலத்து குஜார போறதான் இதா குற்றாலம் போறேன் குற்றாலம் போலையான்னு இப்ப குற்றாலத்துல சீசனே கிடையாது அங்க தண்ணியும் வராது அங்க போய் பாறையில முட்டிட்டு கிடக்குறதா இப்ப என்ன சீசன் கொஞ்ச நாள்ல வந்துறேன் அப்புறம் மாமா நீங்க காசு கொடுத்து மாப்பிள நீங்க போயிட்டு வாங்க மாப்பிள்ளன்னு சொல்லி அனுப்பிச்சுட போறீங்க நானும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வர போறேன் அவ்வளவுதானே என்னத்த யாரு நிச்சயமா அனுப்பி வச்சுமி கிடையாது ஒன்னும் எனக்குன்னு வந்து பிறந்திருக்கேன் எரும மாடு அத்தனை சொல்லி எங்க போனானே தெரியலையே என்னமா என்னாச்சு நான் என்னத்த சொல்றது மலரு உங்க மாமாவும் கோபியும் என்ன சொன்னாங்க வீட்டுல இருப்பா ரெஸ்டடு வெளியே சுத்தாதுன்னு சொன்னாங்க நானும் கழுதையா கத்திட்டு இருக்கேன் காலையில போனவன் இன்னும் ஆளையே காணும் எங்க போய் தொலைஞ்சானே தெரியல காலையிலயா ஆமாமா இதோ போயிட்டு வரேன்னு சொன்னான் இன்னும் காணும் படுத்துட்டா யாருக்குமா சிரமம் வரட்டும் அவனை நேத்து ராத்திரி நட்டுவாக்களை கடிச்சப்போ அவன் துடிச்ச துடிப்பு எனக்கு தானே தெரியும் அவன் இந்த ஏரியாவில் இருப்பேன் எங்கிட்டு போனான்னு தெரியலையே அவனை எங்க வைத்த அவன் தானே ஏய் கீதாங்கடா கீதா சொல்றா யாருங்க கீதா ஏய் நடிக்காடா நீ தானே கீதா கூட நின்று பேசிக்கிட்டு இருந்த ரோட்ல யோ என்ன யாரோ நான் போச்சு ஊர்ல நான் 1000 பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டேயா ஒவ்வொரு பிள்ளையும் எங்க போது வருதுன்னு ஏன்டா சொல்லிட்டு போகுது அந்த பிள்ளைய காணோன்னு வீட்டுல எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கோங்க இவன் தாங்க அந்த பிள்ளைய லவ் பண்ணேன் இப்ப ஒண்ணுமே தெரியாம பேசுறேன் இருங்க நீங்க சொல்றது வாசம் தான் ஆனா கீதா எங்க போச்சுன்னு எங்களுக்கு தெரியாது இன்னொன்னு சொன்னீல கீதா கருப்ப லவ் பண்ணு அது உண்மை இல்ல அந்த பொண்ணுகிட்ட இவன் காதல சொன்னது உண்மைதான் ஆனா அந்த பொண்ணு இவன் காதல ஏத்துக்கல இவன் அந்த பிள்ளைய விட்டு விலகிட்டேன் ஆமா ஊருமேற கழுதைக்கு காதல் ஒண்ணுதான் நாங்க தப்பு பண்ணோம் என்னமோ பொம்பளை பிள்ளைய காணும் என்ன வந்து கேக்குற அண்ணன் சொன்னதான் உண்மை அந்த புள்ள பின்னால போனது உண்மைதான் ஆனா அந்த புள்ள என்ன கண்டுக்கிறல அந்த காமோல இருக்கிற இருறா கருப்பு நீ பாக்கல பழகல அதோட விடு எதுக்கு தேவையில்லாத விஷயத்தில பேசிட்டு இருக்கிய ஒழுங்கா உண்மையை சொல்றீங்க போலீஸ் ஸ்டேஷன் குடி போவாடா அப்புறம் இங்க சொல்லாத அங்க சொல்ல வேண்டி இருக்கும்டா சொல்லுங்க உண்மையை சொல்லுங்கடா இருங்க கருப்பு நமக்கு எதுக்கு வம்பு சும்மா இருக்கும் போதே 1000 பேர் 1000 சொல்றாங்க இதுல இது வேறையா அதுவும் பொம்பளை பிள்ளை பிரச்சனை வேற இங்க வருங்க பிரதர் கருப்பு போய் அவன் லவ் சொன்னதுக்கு அந்த புள்ள இவனை காதலிக்கலன்னு சொல்லிட்டான் ஆனா அந்த கீதா அந்த முரளியைத்தான் காதலிக்கிறா முரளியா அது யாரா ஆமா அதான் உங்க காமூர்ல வந்து புதுசா குடியிருக்கான்ல போட்டோகிராபரு அந்த என்ன நடுறதுல கபடி அடிக்கிட்டு இவங்க வீட்டுல பிள்ளைய காணும்னு எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பிள்ளைய காணுமா என்ன சொல்ற ஏ ஜோசியா உன்னை யாராச்சும் கூப்பிட்டாயா
உனக்கு தேவையில்லாத பிரச்சனை, ஒழுங்கா பேர் சொல்லிட்டேன். ஏய், எனக்கு ஜோசியம் பார்க்கறது பார்ட் டைம் வேலை, இந்த மாதிரி சமூக சேவைகள் தான் எனக்கு ஃபுல் டைம் ஒர்க். தம்பி, இந்த பொண்ணு காரணம் சொன்னீங்க, நிறுத்து, பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்கா இல்லையா? இவ மட்டும் இல்ல, நீங்க டோட்டல் ஃபேமிலியே அப்படித்தான். ஆமா, எந்த பொண்ணு யாரு கூட ஓடுனா எங்கே ஓடுனா கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லு பாப்போம். இவங்க மாமன் ஒண்ணு கீதான் ஒரு புள்ள இருக்குல்ல, அந்த புள்ளைய காணாம சொல்லி என்ன கேட்க வந்திருக்காருன்னு. யாரு சொக்கலிங்கத்தோட கடைசி பொண்ணு தானே? ஆமாண்ணே, அந்த பொண்ணுதான். என்னப்பா, அந்த பொண்ண லவ் பண்ண அந்த பையன் பேர் என்ன சொன்ன? முரளினே. முரளி இல்ல, பட்ட பேர் ஒன்னு சொன்னியே, பூன மண்டையன். நல்ல பேரா அந்த பூன மண்டையன். அந்த கீதாவும் ஒன்னா போட்டோ எடுத்துக்கிட்டு, அம்மா பாரு, ஐயா பாரு, பாரு பாரு, பயாஸ்கோப் படம் பாருன்னு ஊர் உலகமெல்லாம் காட்டி தெரிஞ்சது தெரியுமாடா. தியேட்டர்ல ஸ்லைடு போடாத ஒண்ணுதான் குறை. இதுல இவர் ஆ ஊன்னு பாஞ்சிட்டு வர்றாரு. பொண்ணு ஊரை விட்டு போயிருச்சு. இனி உனட்டா பேச்சு, நல்ல விஷயத்த நாலு பேர்ட்ட சொன்னாத்தானே சந்தோஷமா இருக்கும், அப்பத்தானே சந்தி சிரிக்கும். ஐயோ ஐயோ, வீட்டுல பொண்டாடிக்கு ரொம்ப முடியல, வீடு வரைக்கும் போங்க 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 போங்க. ஜோசிய வேற இப்படி சொல்லிட்டு போறேன், இவங்க வேற இல்லைன்றாங்களே, என்ன பண்றது? ஐயோ அண்ணி, என்ன நீ சொல்றீங்க? ஆமா ராகினி, முத தடவை நான் என்ன ஏதுன்னு கேட்கும்போது மகேஷ் சண்டைக்கு வந்தான். ரெண்டாவது தடவை உன் நோட்ல என்ன வச்சிருக்க, எதுக்கு மறைக்கிற, ஏன் அழுவுறன்னு கேட்டதுக்கு கீதா என்ன அத்தை கிட்ட மாட்டி விட்டுட்டா. எனக்கு புரியல ராகினி. அண்ணி, என்ன நீ இது, அவ வயசுக்கு போய் அது விடு ராகினி. இப்போ இந்த வீட்டுல முரளி வேற காலையில இருந்து காணணும், அவங்க அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. எனக்கு திக்கு திக்குனது, ஏதாவது தப்பா நடந்தா? இருங்க நீ, இத முதல்ல நான் அம்மா கிட்ட சொல்றேன். ஏய் ராகினி, சும்மா இரு. இப்ப நீ எதை சொன்னாலும் அத்தை என்னதான் தப்பா நினைப்பாங்க. அதுவும் இல்லாம ஒருவேளை கீதா நிஜமாலுமே அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தா? இல்ல நீ, இது எங்கேயோ தான் போய் முடிய போகுது ராகினி. ஆமா நீ, அண்ணிங்கிற வார்த்தைக்கு அடுத்த சொல் சொல்லாதவ கீதா. அவளை நீங்க என்னன்னு கேட்டதுக்கு அவன் உங்க மேல பாயிரானா? உங்களை மாடி விட்டுருக்கான்னு அர்த்தம். தப்பு நடக்குது நீ, இது இப்ப சொல்லாட்டி அதுவும் பெரிய பிரச்சனையாகும். நீங்க இதை என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க, இது நான் பாத்துக்கிறேன். அம்மா. என்னடி கீதா ரொம்ப தப்பு பண்றாமா? தப்பா? என்னடி உளறிக்கிட்டு இருக்க? உளறலமா, உள்ளத தான் சொல்றேன். அண்ணி கீதா பத்தி என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்க. என்னடி என்னடி சொன்னா? ஆமாம்மா.